நீங்கள் என்ன நம்ம தினேஷ் டெக் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணானீங்கன்னா நம்ம சேனல் நேம் கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அனிபாலு கிரியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எடிட்டிங் பேஜ் தான் வச்சுருக்காரு, ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருக்காரு. அவரோட பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, எல்லா வீடியோஸுமே போட்டுக்கிட்டுருக்காரு. இப்போ சூப்பராக எல்லாமே வீடியோ பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறையா பேருக்கு தெரியும், இந்த பேஜ் வந்து நிறையா பேர் தெரியும். ஒரு ஸ்டேட்டஸ் பேஜ் தான், லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ் தான், எல்லாமே லிரிக்ஸ் தான் போட்டுட்ருக்காரு. பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. பேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸுமே பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினேஷ் டெக் அஃபீஷியல். நானும் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் ப்ரீவியூ பார்த்துருப்பீங்க. நம்ம டிஃப்ரெண்ட் அண்ட் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க வரோம். வாங்க எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்த்தலாம். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெண்டு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட இருக்க அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அலைட் மோஷன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே உள்ள ப்ளஸ் சைடு கொடுத்துட்டு 4:5 தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 4:5 சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட்லாம் சூஸ் பண்ணி கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு போகிற உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ கீழே பெஸ்ட் ஐக்கான் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆல்ல போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான். ஸோ வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ஆட் பண்ணலாம். கீழே பெஸ்ட் ஐக்கான் கொடுத்துட்டு ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் என்ன ஆடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடிட் பண்ணுற ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆடியோட சவுண்ட் வந்து கம்மி பண்ணிடுறேன், எனக்கு காப்பி ரைட் ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து நம்ம ஆடியோ பார்த்திங்கன்னா 30 செகண்ட் கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து 30 செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் ஒரு ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எண்டிங் கிளிக் போயிடும். ஸோ அதை அங்கே போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் ஆடியோ எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த லைட்லாம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறான்னு பார்க்கலாம். கீழே ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு அந்த லைட்டை வந்து எங்கே நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த லைட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த லைட் பிஎன்ஜி லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு நல்லா சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1400 அந்த ரேஞ்சுக்கிட்ட சைஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அங்கே வச்சுட்டு பொசிஷனிங்க நல்லா கொஞ்சம் மேலே இப்படி ஏற்றி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற ரைட் சைடில் 4 இருக்கும், அதை ஃபஸ்ட் ஆப்ஷன் அது இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர் அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் இருக்குது பாருங்கள், டாட் ஒரு பிளாக் கலர் டாட் தெரியும். அந்த டாட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லைட்டுக்கு மேலே அப்படியே கொண்டு போங்க. அப்படியே கொண்டு போய்ட்டு அந்த ஸ்க்ரீனோட எண்டில் வச்சுருங்க, இப்படி வச்சுருங்க, அந்த டாட்டை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ண, எந்த அட்ஜஸ்ட்மே பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்ம லைட்டுமே வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ லைட் எப்படி மூவ் ஆகுறது அது பார்க்கலாம். லைட்டை கிளிக் பண்ணுங்கள், மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த செகண்ட் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா, அங்கே போய்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ வைங்க. இந்த மாதிரி 5 செகண்ட் ஒரு கீ வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் வச்சுட்டு 10 வைங்க, எங்கிட்ட வந்து +10 வைங்க. கரெக்டாக அந்த 10 அந்த ரேஞ்சுக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 5 செகண்ட் தள்ளிட்டு ஒரு 10 செகண்ட் வந்துடும். ஸோ ஒரு கீ ஆட் பண்ணுங்கள், அதில் வந்துட்டு +10 வந்து -10 கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் ப்ளஸில் என்ன வேல்யூ வைக்கிறீங்களோ அதே தான் மைனஸ்லேயே வேல்யூ வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு பக்கம் ப்ளஸ் வச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து மைனஸ் வைங்க. 5 செகண்டுக்கு வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 5 செகண்டுக்குன்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்கள் சஜஷன் தான் எவ்வளோ வைக்கிறது. ஸோ நான் வந்து ஒரு 5 செகண்ட் தள்ளிட்டு இந்த +10 -10 வந்து நான் ஆங்கிளில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக வச்சிடலாம். கடைசி எண்டிங் கிளிப்புக்கு வந்தோடனே அது வந்து 0 வச்சுருங்க.
இப்போ வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து அந்த மூவ் ஆகிறது வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லைட்டை கொஞ்சம் லேசாக மேலே இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், வச்சுட்டு லேசாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்க, நமக்கு வந்து அந்த லைட்டு மூவ் ஆகிறது எப்படி சொல்லலாம்னா, அந்த ரைட்டிலோ லெஃப்ட்டு வந்து ஸ்விங் ஆகிறது அது வந்து கரெக்டாக நம்ம வந்து இப்போ பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் எப்படி கூட பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் ரெண்டு லேயர் வந்துடும். ஸோ இந்த என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு லேயர் வந்து அப்படி இந்த பக்கம் மூவ் பண்ணிடுங்க, ஒரு ரைட்டில் எதுவும் இன்னொரு வந்து லெஃப்ட்லேயும் இப்படி வச்சுருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரெண்டு லைட்டுமே நமக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், இப்போ பாருங்கள் ரெண்டு லைட்டுமே நமக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மற்ற எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்டில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த கேட்டகரி வாங்க, அதில் வந்து இந்த பல்ஸ் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுங்கள். பல்ஸ் சைஸில் வந்து ஃப்ரீக்வன்சியை மட்டும் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க, வேறு எந்த அட்ஜஸ்ட்மே பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நமக்கு வந்து ஜூம் ஆகிட்டு இதாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். லேசாக வந்து ஜூம் பண்ணணும் நம்ம. இப்போ ஜூம் அவுட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் தெரியும். ஸோ அதை எடுக்கிறதுனா நம்ம வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் இந்த இமேஜ் வந்து நல்லா அப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிளாக் கலர் வந்து தெரியாது. இப்போ என்ன பண்ண வரீங்கன்னா, இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு கீழே உள்ள த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டு லைட்டுக்குமே அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ரெண்டுமே மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஜூம் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த லைட்டுமே கரெக்டாக ஜூம் ஆகுது, அந்த பேக்ரவுண்ட் இமேஜுமே நமக்கு வந்து கரெக்டாக இப்போ வந்து ஜூம் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐகான் கொடுத்து டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவும் போல் என் சேனல் நேம் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வந்து என்ன சாங் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் கார்னரில் உள்ள லைன் அதை கிளிக் பண்ணி சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு ரொபோட்டோ ரெகுலரை போய்ட்டு ஃபாண்ட்டு கொடுத்துக்கோங்க. எடிட்டிங் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஷீப்பிங் டாக்ஸ் ரெகுலர். இந்த ஃபாண்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறீங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் ஆப்ஷனு போங்க. அதில் வந்துட்டு என்ன கலர் வைக்கிறீங்கன்னா, இந்த ஆரஞ்ச் கலர் மாதிரி வைங்க. வச்சுட்டு இந்த 18 பிட்டிங்கிறத நல்லா சைஸ் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ வச்சுருங்க. நான் வந்து ஒரு 48 வைக்கிறேன். ரொம்ப பெருசாக வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்டில் வந்து கலர் அண்ட் லைட்டில் லாங் ஷேடோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லாங் ஷேடோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1.150 கொடுத்துருப்பாங்க, 0.150. அதை என்ன பண்ணுறீங்கன்னா 0.20 வச்சுருங்க. 0.020 வைங்க. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணினா வந்து ரொம்ப ஷேடோ இருக்க மாதிரி தெரியும். ஸோ 0.020 வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே கீழே அவங்க ஒப்பாசிட்டி இருக்கும், ஒப்பாசிட்டி நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க, 100 வச்சுருங்க. 10 கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக 100 கொண்டு போயிருங்க. கொண்டு போய்ட்டு இப்போ வேறு எந்த அட்ஜஸ்ட்மே பண்ண தேவையில்லை. இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து நம்ம இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை அகைன் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி வேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து லிரிக் டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் சாங் எங்கே லிரிக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 லிரிக்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டுமே கரெக்டாக நமக்கு வந்து ஜூம் ஆகிறது பார்த்தாலே தெரியுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. இப்படி அப்போ தான் அந்த லைட்டுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் போகிற மாதிரி தெரியும். எல்லாம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் எப்படி கூட பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லைட்டுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் போகிறது தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் வந்து என்ன எஃபெக்ட்னா, டெக்ஸ்ட்டில் வாங்க. டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்கலனா நம்ம சேனல் அலைட் மோஷன் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக தான் மேக் பண்ணி ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, இதில் வந்துட்டு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேஸை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு கீ வைங்க. அதே மாதிரி லிரிக்ஸோட எண்டிங்கில் ஒரு 10 செகண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கீ வைங்க. இந்த மாதிரி 2 கீ வைக்கணும். ஓகே, இப்போ வந்து 2 கீ வச்சாச்சு. இப்போ பேஸோட வேல்யூ என்ன பண்ணுறீங்க, லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், 0.2 வைங்க ஃபஸ்ட்டு கீயில். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கீ ஆட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக மைனஸ் கொண்டு போய்க்கோங்க, -100. இது வந்து எப்போவுமே நம்ம பண்ணுறது தான். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கீழே வாங்க, ஆஃப்செட் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃப்செட் வந்து எக்ஸ் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து ஒரு 50 கிட்ட கொண்டு போய்க்கோங்க.
50 கரெக்டாக அந்த ரேஞ்சு கிட்ட வச்சுருங்க. நான் ஒரு 47 வச்சுருக்கேன். வச்சுட்டு ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, ஆங்கிள் வந்து நல்லா மைனஸில் வந்துருங்க, 200 மேலே வந்துருங்க, 230 அந்த ரேஞ்ச் வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ரொட்டேட் ஆகிற வந்து கரெக்டாக இருக்கும். 235 அந்த ரேஞ்சுக்கிட்ட கரெக்டாக வைங்க. நான் 236 அந்த ரேஞ்சுக்கிட்ட வச்சுருக்கேன். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல் லேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 23 கிட்டே போயிருங்க, 2.80 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிருங்க. அப்போ தான் ஸ்கேல் வந்து கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். நான் 2.85 வச்சுருக்கேன். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே அவங்க ஆல்ஃபா இருக்கும், ஸோ ஆல்ஃபா வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க, -1.00 ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து லேயரில் இருக்கும், அதை வந்து காம்போனண்ட்டாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கீழே வாங்க, ஈஸின்னு இருக்கும், ஸோ ஈஸின்னு வந்து ஃபுல்லாக -100 கொண்டு போய்க்கோங்க, ஈஸ் அவுட் வந்து +100 கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டு இந்த ரேண்டம் ஆர்டர் எனமுல் மட்டும் பண்ணுங்கள், எந்த அட்ஜஸ்ட்மே பண்ண தேவையில்லை. இப்போ பேக் வந்துருங்க, பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துமே பேஸ்ட் பண்ணிடுங்க. மொத்தமாக நீங்கள் 3 ஆர்டர் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்ம ஃபஸ்ட்டே பண்ணது வந்து லாங் ஷேடோ பல்சைஸ் வந்துடும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. ஏன் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பல்சைஸ் ஆட் பண்ணுறீங்க, இதை மொத்தமாக குரூப்பாக ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பல்சைஸ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது நமக்கு வந்து கரெக்டாக கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ வந்து நான் அதான் அப்படி தனித்தனியாக எல்லாத்துமே பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் ப்ளஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் வாட்டர் மார்க் எதாவது ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோல்டரில் வந்து வாட்டர் மார்க் வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த வாட்டர் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அதிலேயே அந்த பல்சைஸை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே அந்த இது வரது சூப்பராக இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஓகே, நான் வந்து என்னோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு நல்லா இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்படி கீழே இந்த பொசிஷனில் வச்சிடுறேன். இப்படி கீழே நல்லா இப்படி கீழே இறக்கி வச்சிடுறேன். வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்குள்ளே அந்த காப்பி பண்ணிடலாம். அந்த பல்சைஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வாட்டர் மார்க்கு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லாமே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எல்லாமே இப்போ கரெக்டாக நம்ம வந்து பண்ணி முடித்தாச்சு. ஒரு ஈஸியான ஒரு ஸ்டேட்டஸு, ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஈஸியாக மேக் பண்ணி முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறேன்னா, அந்த செட்டிங் ஆப்ஷன் பக்கத்தில் ஆர்எம்ஆர் மாதிரி இருக்கும் ரைட் கார்னர், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க, வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே, அவ்வளோதான். அந்த வீடியோ முடிஞ்சிருந்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதான் நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிறோம். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.